ஹலோ வணக்கம் நான் கோவையிலேருந்து கேசவமூர்த்தி பேசுகிறேன் நான் வந்து ஒரு மனிதவள மேம்பாடு ஆலோசகர் மற்றும் கல்வி ஆலோசகர் இப்போ இந்த என்டிஎஸ்சி அப்படிங்கிற பரிட்சை வந்து டிசம்பர் எழுபத்தேழாம் தேதி வருது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களும் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் அந்த ஸ்டேஜ் ஒன் எக்ஸாமை எழுதுவாங்க அப்படி எழுதும்போது அவங்க வந்து ஒரு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்ன வழிமுறைகளை அவங்க கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் ஒன்று வந்து அந்த மேட் அப்படிங்கிற ஒரு பரிட்சை இருக்குது மென்டல் எபிலிட்டி அதுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அது வந்து நிறைய ஒரு கூகுளில் போனால் கூட என்டிஎஸ்சின்னு போட்டால் நிறைய அந்த மேட் கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த மேட்டை வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம் இந்த மேட் அப்படிங்கிற பரீட்சை வந்து மோர் ஆஃப் காமன் சென்ஸ் ஓரியன்ட் ஒரு பரீட்சை ஆனால் அது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அதில் வெற்றி அடைய முடியும் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது நீங்கள் ஒரு தவறான ஆன்சரை போட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் அது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கு தான் நூறு மார்க் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்புறம் அந்த சாட் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த அதாவது நம்ம சப்ஜெக்டு நாலேஜ் அதுக்கு நூறு மார்க் இருக்குது அதுக்கு நான் மேற்கனவே சொன்ன மாதிரி நைன்த் அண்ட் டென்த்து புக்ஸ் படிங்கன்னு சொல்லியிருந்தேன் இந்த டென்த்தில் இதுவரையிலும் எவ்வளோ போர்ஷன் எடுத்திருக்காங்களோ அதை மட்டும் கொஞ்சம் தரவாக படிங்க எடுக்காத போர்ஷனில் நீங்கள் போய் இப்போ அதை வந்து இப்போ படிக்க ட்ரை பண்ணாதீங்க எடுத்த போர்ஷன் மட்டும் கொஞ்சம் தரவாக படிங்க அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஒரு ரெண்டு அல்லது மூணு டெஸ்ட் எழுதி பாருங்கள் அப்படி எழுதும்போது எதனால் அந்த தவறு நடக்குதுன்னு பாருங்கள் ஒன்று வந்து அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லாதனால் தவறு நடக்கலாம் இன்னொன்று வந்து அந்த கேள்வியே நம்ம தப்பாக புரிஞ்சிருக்கலாம் மூணாவது வந்து கேள்வி ஒரு கன்ஃப்யூஸாக கன்ஃபியூஷன் ஆகிருக்கலாம் அதை புரியும் போது நாலாவது சில்லி மிஸ்டேக்ஸ் நிறையா வந்திருக்கலாம் அப்படின்னு அல்லது அஞ்சாவது வந்து டைம் பற்றலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் என்டிஎஸ்சி பொறுத்தவரையிலும் டைம் பத்தலைங்கிற ப்ராப்ளம் இருக்காது உங்களுக்கு ஓரளவு டைம் நிறையவே இருக்கும் மாதிரி நாலேஜ் வந்து கொஞ்சம் அந்த சேட்டில் வந்து நாலேஜ் இல்லாமல் போகலாம் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் பற்றி நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பட் அதிகமான பேர் எதில் கோட்டை விடுறாங்கன்னா அந்த கொஷனை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுலையும் சில்லி மிஸ்டேக்லையும் இதை வந்து நீங்கள் தவிர்க்கணும் இந்த சில்லி மிஸ்டேக்கை தவிர்ப்பதற்கு என்ன காரணம்னா கொஞ்சம் ப பதட்டம் இல்லாமல் அமைதியாக அந்த பரீட்சை எழுதணும் நீங்கள் அந்த இப்போ டெஸ்ட் எழுதும்போது எவ்வளோ கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்து எதனால் அது தப்பாச்சு அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணுங்கள் அதுக்கு பேர் எரர் அன அனாலிசிஸ்ன்னு பேர் அப்படி பண்ணும்போது எத்தனை நம்ம நாலேஜ் இல்லாததுனால அந்த தப்பாச்சு எத்தனை நம்ம சில்லி மிஸ்டேக்னால தப்பாயிருக்கு இல்லை எத்தனை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தப்பாக எத்தனை நம்ம கன்ஃபியூஸ் ஆகிருக்கோம் அப்படின்னு நீங்கள் அதை பார்க்கணும் இந்த அனாலிசிஸ் இப்போ செஞ்சால் தான் நீங்கள் ஒரு இரண்டு அல்லது மூன்று முறை நீங்கள் வீட்டிலேயோ அல்லது உங்கள் கோச்சிங் இன்ஸ்டியூட்லேயே செஞ்சால் தான் நீங்கள் என்டிசி போய் எழுதும்போது அது வந்து ஒரு சுலபமாக எழுத முடியும் அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சக்ஸஸ் ரேட் அதிகமாகும் அதை விட்டுட்டு எனக்கு நாலேஜ் இருக்குது நான் போய் அங்கே போய் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னால் நாலேஜ் இருக்கும் ஆனால் அந்த நாலேஜ் அளவுக்கு உங்களுக்கு மார்க் வராமல் போயிடும் இது ஒன்று ரெண்டாவது வந்து நாங்கள் அந்த ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் ஆல்ரெடி எங்களுக்கு ஒரு நானூறு குழந்தைகள் பக்கமாக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் இனிமேல் வரும் குழந்தைகளை நாங்கள் ஒரு ஃபுல் வீக் டே க்ளாஸில் அவங்கள அக்காமடேட் பண்ண முடியாது ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா இனிமேல் வர குழந்தைகள் ஞாயிறு மட்டும் ஒரு இரண்டு நாய் ஞாயிறு ஆஃப் டே அட்டன் பண்ணாங்கன்னா அந்த என்டையர் போர்ஷனை கொஞ்சம் டச் பண்ணி விடலாம் அது கம்ப்ளீட் பண்ண முடியாட்டி கூட அட்லீஸ்ட் அவங்களுக்கு என்ன ஏதுன்னு ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கலாம் என்று என்று முடிவு பண்ணி இந்த நியாயத்துக்கெழம காலையில் ஒம்பது மணிலேருந்து ஒரு மணி வரலும் இந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஆஃப் த போர்ஷன் எடுக்க போகிறோம் அப்புறம் ஈவினிங் ஒரு ஆஃப்டர்நூன் வந்து ரெண்டுலேருந்து அஞ்சு முடிய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஆஃப் த போர்ஷன் கவர் பண்ண போகிறோம் மாதிரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் மாதிரி இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற இன்னொரு பேலன்ஸ் ஆஃப் த போர்ஷன் நம்ம கவர் பண்ண போகிறோம் இதை மெயின் இது வந்து உங்களுடைய அறிவு நாலேஜ் மட்டும் இல்லாமல் இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த சில்லி மிஸ்டேக் இல்லாமலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமலும் நீங்கள் இந்த பரீட்சை எழுவதுதான் உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் குறைந்தது அல்லது மூன்று நா மூன்று அல்லது நான்கு ஒரு டெஸ்ட் பேப்பரை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு டெஸ்ட் பேப்பரில் வந்து நூறு கேள்வி இருக்கும் அட் அ டைம் நூறு கேள்வி ப்ராக்டிஸ் பண்ணாட்டி பரவாயில்ல ஒரு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு கேள்வியாக கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதாவது மென்டலபிலிட்டியில் ஒரு ஒரு டெஸ்ட் பேப்பரை வந்து ஒரு இரண்டு முறை ஒரு ஐம்பது ஐம்பது கேள்வியாக எழுதி பார்க்கலாம் அப்புறம் வந்து சேட்டை வந்து மேத்ஸ் மட்டும் எழுதுறது அப்புறம் வந்து சோஷியல் மட்டும் எழுதுறது அப்புறம் சயின்ஸ் மட்டும் எழுதுறது அப்படி நீங்கள் செய்து பார்க்கலாம் குறைந்தது ஒரு மூன்றில் நான்கு முறை இப்போ நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த பரிச்சல் நீங்கள் அடைவீர்கள் என்பது எந்த ஒரு சந்தேகமில்லை இன்னொன்று வந்து இந்த இப்போ இந்த கொரோனா டைமில் பத்தாம் வகுப்பு பாடத்தை வந்து ஸ்கூல் குழந்தைகள் அவ்வளோ நல்லா படிக்க ஒரு வாய்ப்பில்லாமல் இருக்கிறது ஆனால் எந்த குழந்தை இந்த பத்தாம் வகுப்பு பாடத்தை வந்து நல்லா கொஞ்சம் தரவாக இருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்றே சொல்லலாம் அந்த பத்தாம் வகுப்பு பாடத்தை வந்து இதுவரையில் என்ன நடத்திருக்காங்களோ அதை மட்டும் தரவாக மறுபடியும் ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு போகணும் எக்ஸாமுக்கு போகும்போது என்ன செய்யணும்னு நம்ம முதல்ல ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் அந்த வீடியோ படி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றி நிச்சயம் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்கள் உங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே நன்றி